ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி மார்னிங் என் ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்ன வச்சேன்னா கடலை மிட்டாய், பாதாம், வேர்க்கடலை வேக வச்சது, சத்து மாவு அண்ட் ஆனியன் ஊத்தாப்பம் அண்ட் இட்லி பொடி அண்ட் கீ வச்சு தான் செஞ்சுருக்கேன். இந்த வேர்க்கடலை எப்படி பண்ணேன்னா, வேர்க்கடலை வேக வச்சுட்டு கொஞ்சோண்டு கேரட், சால்ட், கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் போட்டு டாஸ் பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு சேர்த்து கொய்யாப்பழம் தான் என் பொண்ணுக்கும் நான் கொடுத்தேன். கொடுத்துட்டு இந்த விலாக் வந்துட்டு முந்திர நாள் விலாக், அதை பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் எடுத்தேன், லன்ச் டின்னர் எடுக்க முடில. அண்ட் நெக்ஸ்ட்டு டே நான் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உளுந்த வடை, வெண்பொங்கல். இப்போ உளுந்த வடைக்கு தான் நான் வந்துட்டு ஒரு டம்ளர் உளுந்தும் ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் வந்து பச்சரிசியும் சேர்த்தே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ ஊற வச்சு தான் நான் வந்துட்டு யூஸ்வலாக எல்லோரும் நிறைய பேர் சொல்லுவாங்க மிக்சியில் அரைச்சிடுவோம், சீக்கிரம் டக்குன்னு மிக்சியில் அரைச்சிடும். மிக்சியில் அரைச்சிங்கன்னா 200% ஷுவராக சொல்கிறேன், உளுந்து வந்துட்டு பொங்கி வந்துட்டு வராது. ஸோ வடையோட குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 10 வடை வர இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5 வடை தான் வரும். அப்புறமேட்டு கல் மாதிரி இருக்கும், சாஃப்டாக வராது. நிறைய பேர் ஐஸ் க்யூப்ஸ் வச்செல்லாம் செய்வாங்க, பண்ணோன்னா ஹீட் ஆகாது, ஸோ இதை ரொம்ப சாஃப்டாக வரும் அப்படின்வாங்க. பட் ஆனால் நீங்கள் செஞ்ச உடனே வடை சாப்பிட்டாலும் சரி, 1 hour கழிச்சு சாப்பிட்டிங்கனாலும் சரி, நல்லாவே இருக்காது. வடை ரொம்ப ஒரு ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கிரைண்டரில் ஆட்டும்போது தான் உளுந்து வந்துட்டு நல்லா பொங்கி வரும், நிறைய உளுந்த வடை வரும், நிறைய பேர் சாப்பிடலாம். ஆனால் ஒரு டம்ளர்லேயே நாங்கள் வந்துட்டு 15 வடை கிட்ட வரும். நான் பார்த்துக்கோங்க, வடை சைஸுமே நல்லா பெருசாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சூப்பர் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் 1 hour 2 hour கழித்து சாப்பிட்டாலுமே அதே சாஃப்ட்னஸ் இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சின்னமாக எடுத்தாலுமே ஒரு 150 grams ஆஃப் உளுந்து எடுத்தாலுமே அது கிரைண்டர்லேயே ஆட்டுங்க. அது சோம்பேறித்தனம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வராது. பிகாஸ் நான் பெரிய ஃபுட்டி அண்ட் செய்கிற ப்ராசஸ்லேயுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ ஒரு தடவை செய்கிறதுமே நல்லாயிருக்கணும்னு நினைக்கிற டைப். ஸோ அதனால் நான் எஃபோர்ட் எடுத்துருவேன். கிரைண்டர் தான் நான் போங்க ஆட்டுவோம் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் எஃபோர்ட் எடுத்து பண்ணுவேன். அதை ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் கடையில் எதுவுமே வாங்க மாட்டோம், வடையோ இல்லை பேக்கரி ஐட்டம்ஸ் அவ்வளோலாம் வாங்கி சாப்பிட மாட்டோம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் சாப்பாடுக்கு பதிலாக ஸ்நாக்ஸே தின்னு தீத்துறேன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா என் பொண்ணோட ஸ்நாக்ஸை கூட நான் சில சமயம் திருடி சாப்பிட்ருவேன். ஏன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அரைக்கிட்டு. பட் நானே இப்போ மாறிட்டேன். பார்த்திங்கன்னா மாவு எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்குன்னு பாருங்களேன். எப்படின்னா ஒரு பட்டர் மாதிரி அப்படியே ஏர் பபிள்ஸ்லாம் உள்ளே போயிட்டு நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த உளுந்த வடையோட பக்கம் என்னென்னா தண்ணி தெளித்து தெளித்து ஆட்டணும். நம்ம இட்லி தோசைக்கு மாவை காட்டுற மாதிரி உளுந்துக்கு வந்துட்டு நிறையா தண்ணி ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா எண்ணெய் குடிச்சுருத்துறோம், உளுந்த வடை போடுறதுக்கு நமக்கு வராது. ஸோ இப்போ நான் மாவு ஆட்டி முடிச்சிட்டேன். 10 நிமிஷம் தான் டைமை செட் பண்ணியிருந்தேன். ஆட்டி முடிச்சுட்டு நான் இப்போ கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றி அது பேரலாக காஞ்சிட்டு இருக்கும். நான் வந்துட்டு வெறும் வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நான் மிளகு சீரகம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். வெங்காயம், பெருங்காயம், கொஞ்சோண்டு உப்பு, அது மட்டும்தான் உளுந்த வடை மாவுக்காக வண்டி நான் உள்ளே ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோடனே புளி ஆட் பண்ணுறேன். இந்த புளி எதுக்குன்னா எண்ணெய் பிடிச்சி இருக்காது. நான் பார்த்தீங்கன்னா எண்ணெயோட அளவு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப கம்மி. மேக்ஸிமம் 150 ml to 200 ml தான் இருக்கும். கடாயமாக பெருசு தான். அந்த எண்ணெயோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் எண்ணெய் மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ வடை சுட்டேன்னா அதுலேயே அப்பளம் பொறிச்சி வடகம் பொறிச்சி எடுத்துகிட்டு வச்சிருவேன். மேக்ஸிமம் இந்த எண்ணெயை வந்து 2 times மேலே நான் யூஸ் பண்ண மாட்டேன். யூஸ் பண்ணோன்னா நம்ம மனசெலாம் வச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அது ஹெல்த்துக்கெல்லாம் செட் ஆகாதுங்க. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் நம்ம எதை இருந்தாலும் பொறிக்கிறதுனாலும் சரி, என்ன பண்ணுறதுனாலும் சரி, அது ஆரம்பத்துலேருந்தே நம்ம பார்த்து அளவாக வச்சு யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் 1 liter நமக்கு 1 month அட்லீஸ்ட் 25 days வரும். ஸோ நீங்கள் இது ஒரு சின்ன டிப்ஸ், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் விற்கிற விலைவாசியில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் இந்த இடத்துல நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம எஃபோர்ட் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. பார்த்திங்கன்னா வடை நல்லா தட்டி போடுறப்போ எவ்வளோ பஃப்னு வருது பார்த்தீங்களா, அதோட சாஃப்ட்னஸ்ஸு. நம்ம தட்டி போடும்போது அந்த தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும்போது ரொம்ப நல்லா வருங்க. அந்த நடுவில் ஓட்ட போடுறப்போ வந்துட்டு கரெக்டாக வரும். பார்த்திங்கன்னா இதில் நான் 2 வடை தான் போட முடியுது. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகத்தான் செய்யும். கொஞ்சம் நின்று போடணும். ஆனால் அதுக்காக என்னால் அவ்வளோ நிற்கலாம் முடியாது. நான் நிறைய நூற்றி நிறையா பண்ணுவேன்னா அது எண்ணெயும் வேஸ்ட்டு, அது எண்ணெயும் தீரவும் தீராது. அடுத்து அதுக்காண்டி சொல்கிறேன். இதை பார்த்திங்கன்னா 2 வடை தான் போடுறோம். ஆனால் எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி வடை ஊட்டி போடணுங்க. இப்போ எண்ணெய் ஆக வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் வந்து 3 வடை 4 வடை போட்டிங்கனாலாம் செட் ஆகுது. இந்த எண்ணெய்க்கான கெப்பாசிட்டி 2 வடை தான். ஸோ நம்ம அவ்வளோதான் போட்டு பொறிச்சு எடுக்கணும். நான் வந்துட்டு மீடியம் டு ஹை, ரொம்ப ஹையில் வைக்க மாட்டேன், அதனால மீடியம்லேயும் வைக்க மாட்டேன், மீடியம் டு ஹை அந்த ரேஞ்சில் வச்சு தான் வடை சுட்டு எடுத்தேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும்னு தெரியுமா, பாருங்களேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு வடை. கையில் தொட்டு பார்த்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு வடை பைத்தியம். நான் மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட் சிவரஞ்சினின்னு ஒரு பொண்ணு, நாங்கள் 2 பேரும் எத்தனை வடை கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்போம்.
பார்த்தீங்கன்னா வடை எடுத்து போடும்போது இந்த கடையில் வடை சுடுவாங்க பார்த்தீங்களா, எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஒரு வடை இருக்க பாருங்கள். இப்போ நான் லஞ்ச் காமிக்கிறேன். இந்த தயி, பீட்ரூட் பொரியல், ரசம், உளுந்த வடை, ரைஸ். ஏன்னா நான் லஞ்சே பிரேக்ஃபாஸ்ட்டே வந்துட்டு வெண்பொங்கல் வடை சாப்பிட்டதுனால லஞ்ச் லைட்டாக தான் எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு குளிச்சு முடிச்சுட்டு வீடெல்லாம் மாப் போட்டுட்டு நான் வந்து சாம்பிராணி போடுறேன். யூஸ்வலாக ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டே கண்டிப்பாக சாம்பிராணி போடுவேன். இந்த சாம்பிராணி என் ஹஸ்பண்ட் திருவண்ணாமலையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, மூலிகை சாம்பிராணி. அண்ட் இது கூட நான் என்ன ஆட் பண்ணேன்னா வெண்கடுகு. அது போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திருஷ்டி இதெல்லாமே கண் பார்வை இதெல்லாமே போயிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃப்ரைடே இல்லை டியூஸ்டேனால் கண்டிப்பாக வீட்டில் சாம்பிராணி போடுங்க. அது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு தரும். சாம்பிராணி போட்டதுக்கப்புறம் வீடெல்லாம் ஃபுல்லாமே காமிச்சிட்டு வந்தேன். நிலப்படி, அப்புறம் பின்னாடி இருக்க நிலப்படி எல்லாமே காமிச்சிட்டு விளக்கு பொருத்திட்டோம்னாலே கொஞ்சம் மனசு அமைதியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் மறுபடியும் மாவு தாங்க ஆட்டிகிட்ருக்கேன். இப்போ என் மனசுக்குள்ள ஒரு டயலாக் என்ன தெரியுமா? ஐயோ, மீண்டும் மீண்டுமா திரும்ப திரும்ப அதே வேலையை கொடுக்குறீங்க? நீ ரொம்ப பேசுற, நீ போக வேண்டாம், நான் வேற யாராவது அனுப்பிச்சுக்கிறேன். நான் தான் போவேன். பார்த்தீங்களா என்ன இளமையா? இது வந்துட்டு இந்த நாளில் இப்போ நான் செகண்ட் டைம் மாவாட்டிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து இட்லி தோசைக்கானே ஆட்டிகிட்ருக்கேன். நான் வந்துட்டு இட்லி தோசைக்கான மாவு ரேஷியோ எப்படின்னா, ஒரு அளவுக்கு உளுந்தெடுத்தால் 4:1:4 ரேஷியோ. ஸோ 1 வந்துட்டு உளுந்து, 4 வந்துட்டு இட்லி அரிசி யூஸ் பண்ணுவேன். இப்போ என் அம்மா வந்துட்டு பின்னாடி வந்து நல்லா உளுந்த வடை வந்து காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, ஏன்ப்பா நீ முன்னாடியே சொல்லலையே, நான் வந்துட்டு இட்லி தோசைக்கு வேறு ஊற வச்சிட்டேன், ஸோ நீ செகண்ட் டைம் வேறு மாவாட்டணுமேன்னு சொன்னாங்களா, நொந்து போயிட்டேன். சரி வேறு வழியே என்ன, நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இட்லி தோசை இல்லை, மாவு இல்லைன்னா அந்த நாள் அதுக்கடுத்து வர நாள்லாம் என்னால் சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் மார்னிங் ஷிஃப்ட் போயிட்டுருக்கிறதுனால நான் பண்ணிகிட்ருக்க திருப்பி ரிப்பீட்டடாக பண்ணுறனாலே நாலு ரெசிபி என்னென்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி அண்ட் பூரி. இதை தாண்டி பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு என்ன நான் பேக் பண்ணி கொடுக்குறேன்னு தெரியாது. ஏன்னா மார்னிங் நான் 5:00 பேக் பண்ணிடுவேன். பேக் பண்ணால் அவங்க சாப்பிட்றதுக்கு 9:00 இருக்கும். இதை தாண்டினா புட்டு, இடியாப்பம், அது எதுவுமே செட் ஆகாது அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே. இப்போ இட்லி தோசை மாவுக்கு வந்துட்டு எப்படி உளுந்து அரைக்கிறது அப்படின்னா, நம்ம வடைக்கு வந்து திருச்சு திருச்சு பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் தேவையில்லைங்க. கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டு ஆட்டலாம், நல்லா பொங்கி வரும். இட்லி தோசை மாவுக்கு உளுந்தாக இருக்கட்டும், இட்லி ரைஸாக இருக்கட்டும், நம்ம வந்து மிக்சியில் போட்டோம் அப்படின்னா அளவு ரொம்ப கம்மியாக வரும். செகண்ட், இட்லி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது வந்துட்டு இப்போ 4 hours தோசை ஊற்றுறதும் கொஞ்சம் தோசைக்கு தாங்க செட் ஆகும். ஈவன் மிக்சியில் அரைச்சா கூட தோசைக்கு செட் ஆகும் வச்சுக்கோங்களேன். இட்லிக்கெலாம் வந்துட்டு கிரைண்டர் தாங்க. நம்ம வந்துட்டு நல்லா உளுந்த பொங்க பொங்க ஆட்டுறப்போ, தண்ணி ஊற்றி ஊற்றி பொங்க பொங்க ஆட்டுறப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பர் சாஃப்டாக இருக்கும் இட்லி. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 days இட்லினா, நெக்ஸ்ட்டு அப்கமிங் டேஸ்க்கு ஃபுல்லாக தோசை. இதை தான், இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ நான் உளுந்துக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா தாராளமாக தான் தண்ணி ஊற்றுவேன். தாராளமாக தண்ணினா ரொம்ப பொத்த பொத்தான்னு ஊட்டிட்டு உளுந்து வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது போதும். ரொம்ப ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அரிசியும் இட்லி அரிசியும் அரைச்சிட்டு சேர்க்குறப்போ ரொம்ப தண்ணியாக வந்துடும், அது வந்து நல்லாவே இருக்காது. அப்புறம் தோசைக்கும் சரி வராது, இட்லிக்கும் சரி வராது. கொஞ்சம் நல்லா பொறுமையாக பக்குவமாக பார்த்து ஆட்டணும். ஃபஸ்ட் டைம் ஆட்டுறப்பெல்லாம் சரி வராதுங்க, கொஞ்சம் ஆட்டி ஆட்டி பழக பழக தான் சரி வரும். நானும் நிறைய மிஸ்டேக்ஸ் செஞ்சு தான் கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து நான் மறுபடியும் இட்லி மாவு அரைச்சிட்டு இருக்கும்போதே பாத்திரம் இருந்தது, அதை அப்படியே விலக்கி வச்சுட்டேன். ஸோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே மல்டி டாஸ்கிங், இன்னொரு வேலையும் நம்ம வந்துட்டு செய்ய செய்யாதான் வீட்டில் வேலை வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போதே எனக்கு இவ்வளோ வேலை. ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, ஒர்க்கிங்கும் பண்ணுறாங்கங்கிறபோது கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்கும். பட் நம்ம பேலன்ஸ்டாக மேனேஜ் பண்ணிட்டு போகணும். எப்படி எப்படி ஒரு வேலை செய்யும்போது இன்னொரு வேலை எப்படி பண்ணுறது, இல்லை டைம் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். இப்போ வந்து நான் அராலாக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் அராலாக்குன்னு தான் நினைக்கிறேன். இது என்ன சொல்லுவாங்கன்னு கூட தெரியலை. பட் இந்த இந்த அராலாக்கில் தான் நான் வந்துட்டு அளந்து 1:4 ரேஷியோவில் நான் போடுவேன். இப்போ வந்துட்டு உளுந்த ஆட்டி நான் தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இட்லி ரைஸ் வந்துட்டு போடுறேன். இது குறைஞ்சது 5-6 hours ஊற வச்சாலே போதுங்க, நல்லா தான் வரும். அதுவே மேக்ஸிமம் தான். நீங்கள் காத்தால 10 இது பண்ணிங்கன்னா 3 ஆட்டலாம். நான் சில சமயம் சோம்பேறித்தனம் போட்டு சாயந்தரம் 6 கூட நான் மாவாட்டுவேன். பட் என்ன மாதிரி இப்படி இர்ரெகுலராக 6-7 ரொம்ப எல்லாம் லேட் பண்ணிட்டுலாம் மாவாட்டிடாதீங்க, அது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இன்றைக்கி நாள் முழுக்க எனக்கு கிரைண்டரோட தான் போச்சு. உங்களுக்கு எப்படி இந்த நாள் போச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோ. தேங்க் யூ.
Thank you.